Hi, I'm Gautam and GH. Actor Hari Bairavar வந்து இன்னைக்கு வந்து இறந்து போயிட்டாரு. ஓரல் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வெண்ணிலா கபடி கூட 1-2 அதில் நடிச்சவர் அதுக்கப்புறமா குள்ளநேரி கூட்டத்து கூட விஷ்ணு விசாலுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பார். அவர் தான் இன்னைக்கு வந்து இறந்து போயிட்டாரு. என்ன காரணத்துக்காண்டி இறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. பாடியில் ப்ராப்ளம் இருந்தது எடுத்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல் போய் அங்கே செக் பண்ணும் போது தான் தெரிய வருது, அவர் கிட்னி வந்து ஃபெயிலியராக இருந்திருக்கு. ஒன்று மட்டும் கிடையாது, 2 கிட்னியுமே ஃபெயிலியராக இருந்திருக்கு. டாக்டர் வந்து நல்லா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு 6 மாதத்தில் இறந்துருவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை அடுத்து அவருக்குமே அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, நம்மளும் 6 மாதம் கழித்து இறந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதை அடுத்து இன்றைக்கி அவர் வந்து இறந்து போயிட்டார். மதுரையில் அவரோட பாடியை வச்சுருக்காங்க. அவர் வந்து ஒரு சில பேட்டியில் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா, ஆமாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன், காசு எல்லாமே போகுது, அது மட்டும் இல்லாமல் என்னோடய நகை எல்லா காசுமே வச்சு வந்து பார்த்தோன்னா எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இதை அடுத்து அவர் கொஞ்சம் ஹெல்ப் கேட்குற மாதிரி கேட்குறாரு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி, சூரி, விஷ்ணு விஷால் இவங்க வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுருக்காரிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாடி கண்டிஷன் வந்து செப்டம்பர் மாதம் வந்து ரொம்ப வந்து டேஞ்சர், ஒரு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு போயிருக்கு. அதடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணுற சொன்ன உடனே அவரை வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஷிஃப்ட் பண்ணி அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கும்போது டாக்டர் வந்து சொல்கிறாரு, ஓகே, இவரை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை, வீக்கத்தை எல்லாமே குறைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவருக்கு வந்து 11 வருஷம் சுகர் இருந்திருக்கு, கால் ரொம்ப வீங்கியிருக்கு, 2 கிட்னி ஃபெயிலியர் இருந்திருக்கு. இதடுத்து ஹார்ட்லேயுமே அவருக்கு சம் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஹரி பைரவருக்கு வந்து வயசு 38 ஆகுது. இந்த மாதிரி விஷயம் சொன்ன உடனே டாக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஓகே, வீக்கத்தெல்லாம் குறைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவரோட ஒய்ஃப் வந்து ஓகே ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதை தாண்டி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் போச்சு. இவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அவரோட சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருக்காரு, பேசுகிறது கூட கஷ்டப்பட்டுருந்துருக்காரு. ஒரு செப்டம்பர் மாதம் பேசுகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. அவரே அவரோட ஒய்ஃப் வந்து கஷ்டப்படுறதை பார்த்து என்னை நீ கருணை கொலை கூட பண்ணிடு அப்படின்னு வந்து அவர் வாயாலேருந்தே சொல்லியிருந்திருக்காரு. அதை கேட்டு ரொம்ப, அப்போ ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் ஒரு கஷ்டப்பட்டிருந்தா இந்த ஒரு வார்த்தை வாயிலிருந்து வரும் அப்படிங்கிறத நீ யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ ஒரு வேதனையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீ யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு விஷயம் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பேட்டியில் வந்து ஏதோ ஒரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஓரளவு பரவ ஆரம்பிக்குது. அதை பார்த்து ஆக்டர் விஜய் சேதுபதி, சூரி, விஷ்ணு விஷால் இவங்க எல்லாருமே வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றியும் அவங்க ஓகே இதெல்லாம் கொஞ்சம் க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதை தாண்டி இன்றைக்கி வந்து அவர் இறந்து போயிட்டாரு. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது. ஹரி பைரவரோட ஒய்ஃப் வந்து நடிகர் சங்கத்துக்கு ஒரு சில கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களோட குடும்ப சூழ்நிலைக்கும் அது மட்டும் இல்லை எங்களோட பசங்களோட படிப்புக்கு பொருளாதாரத்துக்கு ஏதாச்சும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து அவங்க வந்து ஹரி பைரவரோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. அதை தாண்டி என்ன பண்ணுறாங்கன்றத கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணுவாங்க நடிகர் சங்கத்திலேருந்து, கண்டிப்பாக பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு பெஸ்ட்டு அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருந்திருப்பார். சூப்பரான கேரக்டர் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரெண்ட் கேரக்டர் கொடுத்துருந்துருப்பாங்க. அதை தாண்டி இன்றைக்கி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 வயசாகுது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்திருக்கு, கிட்னி 2 கிட்னியுமே ஃபெயிலியாக இருந்திருக்கு. ஒரு மனுஷன் கிட்ட நீங்கள் 6 மாதத்தில் இறந்துருவீங்கன்னு சொல்லி அது எவ்வளோ ஒரு வேதனையாக இருந்திருக்கோ, அது எவ்வளோ தூரம் அவர் ஒருத்தவங்க இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அதை தாங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சக்தி வேணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீ இன்னைக்கு இறந்துருவ அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும், அந்த நீ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்ச நாள் இறந்துருவீங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கேட்கும் போது எப்படி இருக்கும். ஆனால் பட் அது வந்து பார்த்திங்கன்னா அதை அவர் அனுபவித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்து போயிருக்கார். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா நடிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அவரோட ஃபேனுக்குமே ரொம்ப ஒரு சோகத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மதுரையில் அவரோட பாடியை வச்சுருக்காங்க. இன்றைக்கி தான் அவர் வந்து இறந்துருக்கார். அடுத்து என்ன நடக்குதுங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். அவரோட காலுமே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீங்கியிருந்திருக்கு. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம். உண்மையிலே ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயம். நம்ம சேனல் புதுசாரிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதேமாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.